நீங்க குடிக்கிற தண்ணி தான் ராக்கெட்டோட ஃபியூல்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? ஆக்சுவலி உண்மை அதுதான். ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன். தண்ணினா H2O உங்களுக்கு தெரியும். அப்படின்னா வாட்டர் மாலிகூல்ஸ்ல ரெண்டு ஹைட்ரஜன் ஆட்டமும் ஒரு ஆக்சிஜன் ஆட்டமும் பாண்ட் ஆயிருக்கும். இந்த பாண்டை பிரேக் பண்ணா நமக்கு ஹைட்ரஜன் கேஸும் ஆக்சிஜன் கேஸும் கிடைக்கும். இந்த ரெண்டு கேஸும் ஒன்னா சேர்ந்தா ரொம்ப டேஞ்சரான எரிபொருளா மாறிடுது. ஹைட்ரஜன் ரொம்ப லைட் வெயிட், ஆனா ஆக்சிஜன் கூட சேர்ந்து எரியும் போது 5500 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கு மேல வெப்பத்தை உருவாக்குற ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி பவர்ஃபுல் ராக்கெட் ப்ரொபல்லன்ட். சோ ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் கேசஸ் ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி லோ டெம்பரேச்சருக்கு கூல் பண்ணப்படுது. இப்ப இந்த கேசஸ் லிக்விடா மாறிடும். இதுதான் நம்ம கிரையோஜெனிக்ஸ் னு சொல்றோம். இந்த லிக்விட் ஹைட்ரஜன் -423 டிகிரி ஃபாரன்ஹீட்ல ஸ்டோர் பண்ணப்படும். இது ரொம்பவே ஆபத்தான ஒரு செயல்முறை. ஏன்னா இந்த டெம்பரேச்சர் கொஞ்சம் இன்கிரீஸ் ஆனாலும் லிக்விடா இருக்கிற ஹைட்ரஜன் கேஸா மாறி ரொம்ப அதிக அழுத்தத்தால ஃபியூல் டேங்க் வெடிச்சு சிதறிடும். சோ ராக்கெட்டோட ஃபியூல் டேங்க்ஸ் ரொம்ப கேர்ஃபுல்லா இன்சுலேஷன்ஸ் பண்ணப்பட்டிருக்கும். லிக்விட் ஹைட்ரஜன் தான் நாசாவோட சிக்னேச்சர் ஃபியூல்னு சொல்லலாம். அண்ட் நிறைய கண்ட்ரீஸும் இப்போ ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷனுக்கு லிக்விட் ஹைட்ரஜன் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மறக்காம